உலகிற்கு இரண்டு கண்களாக போற்றக்கூடிய சூரிய பகவானையும் சந்திரபானையும் வணங்கி ஐத்தமிழ் நேயர்களுக்கு அன்றாட நாம் பஞ்சாங்க ரகசியம் மூலியமாக நட்சத்திர பலன்கள் அறிந்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினமானது 24/10/2021 ஞாயிற்றுக்கிழமை, ஒரு சுபமுகூர்த்த நன்னாளாக பார்க்கப்படுகிறது. பிளவ வருஷம், தட்சிணாய புண்ணியகாலம், சரத்ருது, ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நல்ல நாள் சங்கடகர சதுர்த்தி, மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டமம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைய சந்திராஷ்டமம். பஞ்சாங்க ரகசியத்தில் இன்றைய தினமானது சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சதுர்த்தி தினமாக பார்க்கப்படுகிறது. மாலை 6:30 மேல் 9 மணிக்குள் சதுர்த்தி உள்ள வேளையில் சங்கட சதுர்த்தி காலமாக பார்க்கப்படுகிறது. ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவார நிவாரய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 21 முறை பாராயணம் செய்வது சிறந்த பலனை தரவல்லது. உங்கள் மனதில் பட்டதை மறுகணமே சொல்லக்கூடிய அஸ்வநட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் இன்று ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. யோகமான நாளாகவும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள், சிந்தனைகளை வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ஒப்படைத்த பொறுப்புகளை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய பரணேஸ்வர நண்பர்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாளாக அமைந்திருக்கிறது. புதிய செயல்களை உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நலனாக அமைந்திருக்கிறது. உறுதியான ஒரு கொள்கை பிடிப்புள்ள கிருத்திக நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் பணவரவு, தனவரவு என்று சொல்லக்கூடிய வரவுகளை நன்றாக யோகத்தை தரக்கூடிய ஒரு நலனாக அமைந்திருக்கிறது. கலகலப்பாக பேசி அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ரோகிணி சிறம்பர்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் இதுவரை தடையாக இருந்து வந்த செயல்களெல்லாம் தடைகளை அகற்றக்கூடிய ஒரு நலனாக அமைந்திருக்கிறது. ஒரு யோகமான நாளாகவும் பார்க்கப்படுகிறது. வசீகரன் தோற்றத்திற்கு மிருகசீர அன்பர்களுக்கெல்லாம் பொருந்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்திற்கெல்லாம் நீண்ட நாட்களாக உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள், உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு நோய்கள்லாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நலனாக இது பார்க்கப்படுகிறது. அனுபவம், அந்த அனுபவத்தை அறிவோடு சேர்த்து செய்யக்கூடிய திருவாத நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் இதுவரை தடையாக இருந்தக்கூடிய செயல்களெல்லாம் தடைகளை நீங்கி ஒரு யோகமான நாளாக அமைந்திருக்கிறது. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய புனர்பூச நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினமானது ஒரு நாளில் உச்சத்திற்கு போகக்கூடிய நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வேலையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வை தரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட நெருக்கடியும் வந்தாலும் அதை சமாளித்து தன்னுடைய புத்தி சாதுர்த்தியால் தரக்கூடிய இந்த பூச நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் இன்று ஒரு ஏற்றமான தினமாக பார்க்கப்படுகிறது. ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. எல்லோரிடம் எளிதில் பழக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இதுவரை தடையாக இருந்த செயல்கள்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ஒரு சமுதாயத்திற்காக உழைத்து மேலே வர வேண்டும் என்று சிந்தனை உள்ள மக நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் இதுவரை அவர்களுக்கு உடல் சார்ந்திருக்கிற பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்பட்டு உடலில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு நலனாக அமைந்திருக்கு. தொழிலில் மேன்மையடையக்கூடிய ஒரு நலனாக பார்க்கப்படுகிறது. வாக்கு வளம் வசதிகள் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்றால் அது பூர நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. பூர நட்சத்திரம் அமைந்தவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நல்ல செயல்கள், நற்காரியங்கள்லாம் இன்று வரக்கூடிய தகவல்களாக உங்களுக்கு வரும். ஒரு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. தேக்கி வைத்த செல்வத்தை திறனோடு செயல்படக்கூடிய உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்ற செயல்களை சந்தித்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடை பெற்றிருக்கக்கூடிய சுபகாரியங்கள்லாம் இன்று ஒரு சுப விஷயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நலனாக அமைந்திருக்கு. அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நாளாக இது பார்க்கப்படுகிறது. கடுமையாக உழைத்தால் வாழ்க்கையில் உயரலாம் என்று கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சித்திர நட்சத்திர நண்பர்களுக்கு இதுவரை தடையாக இருந்த தொழிலில் அல்லது வியாபாரத்தில் ஒரு உபரி வருமானம் வரக்கூடிய ஒரு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. நிதி பற்றாக்குறை தீர்ந்து ஒரு நிதியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அன்பிற்கும் அதிகாரத்தை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சுவாதின சிறம்புகளுக்கு இன்று சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திராஷ்டம தினங்களே நல்ல முயற்சிகள், புதிய முயற்சிகள் தொடங்குவது சற்று காலதாமதம் தருகிறது. சந்திராஷ்டம தினங்களே நாம் அந்த துறை சார்ந்த வேலைகளை தொடங்குவதற்கு தங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டி அந்த செயலை தொடங்கும் போது வெற்றியாக அமைகிறது. இது ஒரு யோகமான நாளாக இருந்தாலும் சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது சில புதிய முயற்சிகளை மாலை செய்த பிறகு அவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நலனாக அமைந்திருக்கிறது. தங்களுடைய உழைப்பின் மூலம் உயர்வை தரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக விசா நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. விசா நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம்,
மாலைக்கு பிறகு உடைய வேலைகள் எல்லாம் சற்று தொய்வு தரக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. அதே தினத்திலும் அந்த தினத்தில் தரக்கூடிய ஒரு புதிய சிந்தனை, புதிய பாதையை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இது அமைந்திருக்கிறது. எந்த காரியத்தையும் எந்த செயலையும் எடுத்தாலும் வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரமாக அனுசு நட்சத்திரம் இருக்கிறது. அனுசு நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு சற்று ஒரு நல்ல யோகமான தினமாக பார்க்கப்படுவது. குலதெய்வ தரிசனம் அல்லது மகான்களுடைய தலங்களை சென்று தரிசிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. யோகமான நாளாகவும் இது பார்க்கப்படுகிறது. யார் தவறு செய்தாலும் அதை எச்சரித்து நல்ல அணுகுமுறையோடு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரங்களுக்கு பொதுவாக இது ஒரு யோகமான நாள். இரும்பு, பிளாஸ்டிக், காகிதம் போன்ற துறையில் இருக்கக்கூடிய வியாபாரம் செய்து கொண்டவர்களுக்கெல்லாம் ஒரு உபரி வருமானத்தை தரக்கூடிய ஒரு நலனாக இது அமைந்திருக்கிறது. ஒரு சமயம் பணமலையில் நனைவீர்கள், சில சமயம் பஞ்சத்தில் திகழ்வீர்கள். அப்படி பார்க்கும்போது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சற்று இன்றைய தினமானது நல்லவையும் நல்லவை யாவும் தரக்கூடிய ஒரு நலனாக அமைந்திருக்கிறது. துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இந்த உலகை வெற்றி அடைந்திடலாம் என்று சொல்லக்கூடிய போராட நட்சத்திர நண்பர்களுக்கு இதுவரை தாமதமாக, அதாவது திருமணத்து வயதுக்குரியவர்களுக்கெல்லாம் தாமதித்து வந்து கொண்ட திருமண பாக்கியங்கள் இன்றைய தினத்தில் ஒரு சுபகாரியத்தை செய்வதற்கும் சுபகாரிய நிகழ்வுகளை நடத்துவதற்கும் ஒரு அறிகுறி தரக்கூடிய நலனாக அமைந்திருக்கிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி முகத்தோடு தரக்கூடிய இந்த உத்திரா நட்சத்திரங்களுக்கு சற்று புதிய முயற்சிகளோ புதிய சிந்தனைகளோ அல்லது புதிதாக தொடங்க வேண்டிய செயல்களை சற்று ஆலோசனை செய்த பிறகு அந்த செயலை இன்று செய்யலாமா பிறகு செய்யலாமா என்று யோசித்து செய்யும்போது அந்த செயல் வெற்றிகரமாக அமைகிறது. கண்டிப்பாக ஒரு யோகமான நாளாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய சாதுரமான பேச்சால் அனைவரையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய துருவ நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று ஒரு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. இதுவரை விரக்தியும் அல்லது நம்மளுடைய செயல்கள் வெற்றியடையாமல் இருக்கக்கூடிய நாள்களையும் நாம் சந்தித்து கொண்டு வருகின்றோம். அப்படி வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துருவ நட்சத்திர நண்பர்களுக்கு. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினமானது யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. மாலைக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி உங்களை வந்தடையும். ஒரு சுபமான யோகமான நாளாக இது பார்க்கப்படுகிறது. நேர்மைக்கும் நியாயத்துக்கும் தன்னுடைய சிந்தனைகளை அன்றாடம் புகுத்தி கொண்டிருக்கக்கூடிய சதவீச நட்சத்திரங்களுக்கு சதய நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. செய்யும் காரியத்தில் சிறு தடை ஏற்பட்டால் அது தெய்வகுத்தமோ என்று நினைக்கின்ற பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான தினமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை அவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தள்ளி போய் கொண்டிருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவோ திருமணத்துக்குரிய நல்ல நாளாக இந்த நாளானது யோகமான நாளாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் தாமதமாக திருமண பாக்கியம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த திருமணங்கள் தடைப்பட்டு கொண்டு வருகின்றன. கண்டிப்பாக இன்று அதுக்குரிய அறிகுறிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இது பார்க்கப்படுகிறது. லட்சங்கள் காட்டிலும் லட்சியங்கள் மிக முக்கியம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. இடமாற்றத்தை தரக்கூடிய அல்லது இடம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த முயற்சிகளை வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சற்று ஆறுதலான ஒரு யோகத்தை தரக்கூடிய மாலைக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் என்று காத்து கொண்டிருக்கிற நண்பர்களெல்லாம் கண்டிப்பாக இன்று தினம் யோகமான நாளாக அமைந்திருக்கிறது.